ஒரு மரத்தை அறுக்கிறதுக்கு 30 வினாடி போதும். அவ்வளோ வேகமாக அறுக்கிறோம், ஆனால் அது வளர்கிறதுக்கு நீங்கள் இன்னும் தமிழ் ஆரோக்கிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரையும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தை அறுக்கிறதுக்கு நிறைய மெஷினரிஸ் வந்துடுச்சு. அதாவது அழிக்கிறதுக்கு நிறைய மெஷினரிஸ், ஆனால் உருவாக்குறதுக்கு எந்த மெஷினரியும் உதவாது. தன்னால் தான் வளரணும், அதுதான் இயற்கையோட நியதி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம் மட்டும் இருக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் அது இயற்கைக்கு முரணானது. இயற்கையை பார்த்திங்கன்னா ஒன்றை சார்ந்து தான் இன்னொன்று. உணவு சங்கிலின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அந்த உணவு சங்கிலியை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அழிவு நம்மளுக்கு தான். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் அதிகமான மழை பெஞ்சு வெள்ளம், அதுக்கு காரணமும் நாமளாக தான் இருப்போம். இயற்கை எப்பயுமே நம்மளை வந்து அதை சமநிலைப்படுத்திக்க தான் பார்க்குமா ஒழிய நம்மளை காக்கிறதுக்கு இல்லை. அதை நாம் அழித்தோம் அப்படின்னா அது கட்டாயம் சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அழிவு நமக்கு வந்தே தான் தீரும். பனைமரத்தை வந்து நம்ம ஈஸியாக அழிச்சிட்றோம், இப்போ நிறையா நட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனாலும் விழிப்புணர்வு இல்லாதனால என்ன செய்கிறோம், இது எதுக்குப்பா காட்டில் நிழல் அடிக்குது. ஆனால் உண்மையிலேயே பனைமரத்தோட நிழல் வந்து அவ்வளோக்கா எந்த இதையும் பாதிக்காது. மற்ற மரம்னா கூட நிழல் வந்து பாதிக்கும், பனைமரத்தோட நிழல் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த பயிரையும் பாதிக்காது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், செங்கல் சூளைக்கு அறுத்து ஏற்றிடுறோம். ஒரு பனைமரம் வளரணும் அப்படின்னா குறைஞ்சது 25 வருஷம் ஆகும். பனைமரத்தோட நன்மைகளை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது இன்னும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரலன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் எல்லோரும் ஈஸியாக அதை அழிச்சிட்டு போயிடுறோம். பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நிறைய உறிஞ்சி வச்சுக்கும், அது ஒரு ஸ்ட்ரா மாதிரி செயல்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். பனைமரம் நிறைய சுற்றி இருக்கிற ஒரு கிணத்தாண்டை பார்த்திங்கன்னா அதில் தண்ணி எப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வத்தாது. இதே ஒரு தனியாக ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மழை இல்லாத காலத்தில் ஈஸியாக வறண்டு போயிடும். பனைமரத்தோட நன்மைகளை பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் விழாவாரியாக பார்ப்போம். இப்போ அந்த பனைமரத்தை காக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்வோம், நிறைய நடலாம். பனைமரம் நம்மளோட மாநில மரம் அப்படின்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியும். நம் மாநில மரத்தை அறுக்கிறது சட்டவிரோதம். செயின்சா மிஷினை இதுக்கு மேலே பறன் மேலே தூக்கி போடுவோம், பனைமரங்களை காப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஆரோக்கிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.